Hello friends, welcome to Jenny Cooks. Friends, இன்னைக்கு கத்திரிக்காய் உருளை கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான பொரியல் செய்ய போறோம். எங்க பாட்டி அம்மா எல்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. ரொம்ப அருமையா இருக்கும். வெறும் சாதத்திலும் நீங்க போட்டு சாப்பிடலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம் இது எல்லாத்துலயுமே இந்த கத்திரிக்காய் பொரியல் ரொம்ப நல்லா இருக்கும். கட்டாயம் ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு மாதிரி சமையல் பண்ணுவாங்க. அதே மாதிரி எங்க ஊர்ல நான் வந்து சேலம், எங்க ஊர்ல எப்படி செய்யறாங்களோ நான் அந்த மாதிரி செஞ்சிருக்கேன். என்னோட சமையல் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க வேற ரெசிபி வேணும் அப்படின்ட்டு. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த பொடியா நறுக்கின கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் கலந்து செய்யும்போது நிஜமாலுமே இதை அடிச்சுக்க வேற எந்த பொரியலுமே இருக்காது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 5 மீடியம் சைஸ் கத்திரிக்காய், ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். வெங்காயம் தேவையான அளவு எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த அளவு அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் சுருக்குன்னு காரம் இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு வந்து ரொம்ப பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க, அல்லது தட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து லைட்டாக இந்த மாதிரி தட்டிட்டு நீங்கள் கத்தி வச்சு கட் பண்ணிங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக ஈஸியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் கட் பண்ணி தயாராக இருக்குது. நம்ம கடைசியாக தான் நம்ம வந்து இந்த காயை கட் பண்ணணும், இல்லாட்டினா அந்த கருப்பு விழுந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த காயெல்லாம் வெட்டிட்டு நீங்கள் தண்ணியில் போடாதீங்க, அதில் வந்து சத்து போயிடும்னு சொல்லுவாங்க. அதனால் வெங்காயம் தக்காளிலாம் வெட்டினதுக்கப்புறமா கடைசியாக காயை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு தோல் எடுக்கிறதுனா நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் வந்து தோலோடு தான் சேர்த்துருக்குறேன். இந்த பொரியலுக்கு இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ண உருளைக்கிழங்கு பிளேட்டில் வச்சாச்சு. அதே மாதிரி கத்திரிக்காய் இந்த உருளைக்கிழங்குலாம் என்னோடய ஸ்டைலில் நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அல்லது நீங்கள் எப்படி கட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடனோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 3/4 பாகம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் கடுகு, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் நான் எதுவும் சேர்க்கல. வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பாகம் வதங்கட்டும். நல்லா வதங்கினோடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நான் ஒரு 3 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். இது தக்காளி புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்சால் 4 தக்காளி கூட நீங்கள் சேர்த்துக்குங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கினோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்தாச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். வதக்கும் போதே நமக்கு பாதி அளவு வெந்துடும், ஏன்னா நம்ம சின்னதாக கட் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா. இப்போ வதக்கி செய்யும்போது இந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ ஒரு நல்லா வதக்கியாச்சு 5 நிமிஷம். ஒரு டம்ளர் போல் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன், ஒரு 100 ml மட்டும். காய் வந்து நல்லா சாஃப்டாக வெந்ததுனா தான் சாப்பிட்றதுக்கு பொரியல் ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. மூடி எடுத்துகிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு 1 teaspoon 1/2 teaspoon மிளகாத்தூள், 1/2 teaspoon சாம்பார் தூள், கொத்தமல்லி இலை கொஞ்சமாக தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காய் நல்லா வெந்துருச்சுங்க, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அந்த தண்ணி ஊற்றின தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிருச்சு. சுவையான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் தயாராகிடுச்சு. இது கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சாம்பார் சாதம், ரசம் சாதத்து கூட அருமையாக இருக்கும். இது எந்த குழம்புமே தேவையில்லை, வெறும் பொரியல் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கனாலுமே ரொம்ப அருமையாக இருக்கும். இதே போல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் மட்டும் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.